ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்பதை நோக்கமாக கொண்டு இந்தியா G20 தலைமை பொறுப்பை வழிநடத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் பாலி நகரில் நடைபெற்ற இரண்டு நாள் உச்சி மாநாட்டின் நிறைவாக இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ G20 நாடுகளுக்கான தலைமை பொறுப்பை பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் G20 நாடுகளுக்கு இந்தியா தலைமை ஏற்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிப்பதாக தெரிவித்தார். அடுத்த ஆண்டு செப்டம்பர் 9-10 தேதிகளில் இந்தியாவில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டை நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். புவி அறிவியல் பதற்றங்கள், பொருளாதார மந்தநிலை, உணவு, எரிபொருட்கள் விலை உயர்வு, பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள தாக்கம் என பல பிரச்சினைகளை உலகம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் போது இந்தியா G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதே சமயம் இந்தியாவின் தலைமைத்துவம் இந்த சவால்களை உறுப்பு நாடுகளின் ஒத்துழைப்புடன் எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். G20 நாடுகளுக்கான இந்தியாவின் தலைமை என்பது ஒருங்கிணைந்த செயல் ஊக்கத்தின் வெளிப்பாடு என்று தெரிவித்தார். அடுத்த ஓராண்டுக்கு G20 நாடுகள் முனைப்புடன் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயாராக உள்ளதாகவும் பெண்களை தலைமைப்படுத்திய முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது வலியுறுத்தினார். கிரகண் கர்னா ஹர் பாரதி கே லியே கர்வ கா அவசர் ஹை. ஹம் அப்னே தேஷ் கே விபின் சஹரோ ஔர் ராஜ்யோ மே G20 கி பேட்கே ஆயோஜித் கரெங்கே. ஹமாரே அதிதியோ கோ பாரத் கி அத்புதத்தா, விவிதத்தா, சமாவேசி பரம்பராவோ ஔர் சாஸ்கிருதிக் சமிருத்தி கா பூரா அனுபவம் மிலேகா. ஹமாரி காமனா ஹை கி ஆப் சபி மதர் ஆஃப் டெமோக்ரசி பாரத் மே இஸ் அத்விதீய உத்சவ மே சஹபாகி ஹோங்கே. சாத் மில்கர் ஹம் G20 சமூஹ கோ வைஸ்விக் பத்லாவ் கா கேட்டலிஸ்ட் பனாயங்கே. முன்னதாக உச்சி மாநாட்டின் 3வது அமர்வில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வறுமைக்கு எதிராக உலகம் முழுவதும் பல தசாப்தங்களாக நடைபெறும் போராட்டங்களுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் முறையான பயன்பாடு உந்து சக்தியாக மாறியுள்ளது என்றார். பெருந்தொற்று காலத்தில் டிஜிட்டல் தீர்வுகள் பயன்பட்டது போல பருவநிலை மாற்றத்திற்கும் அது உதவியாக இருக்கக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் மாற்றத்தின் பயன்களை மனித சமூகம் முழுமைக்கும் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது பொறுப்பாகும் என்று பிரதமர் கூறினார். சம்பவ் நஹி ஹை ஹமே அப்னே G20 எஜெண்டா மே விமென் லீட் டெவலப்மென்ட் பர் பிராத்மிகதா பனாய ரக்னி ஹோகி. யஹ பிராத்மிகதாயே பாரத் கி G20 அத்யக்ஷதா கி தீம் ஒன் அர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் மே பூர்ண ரூப் சே சமாஹித் ஹை.